சித்ராபதி தொடர்ந்து ராஜமாதேவியிடம் விளக்கங்களை தந்து எவ்வாறாகிலும் மணிமேகலையை தன்னோடு அனுப்புக என்று கேட்டுக்கொள்ளுகின்ற பொழுது ஒரு நீண்ட நெடிய கதையை சொல்லுகிறாள். அதாவது, முன்பு வாழ்ந்த ஒரு சோழ மன்னன் கடற்கரையோடு சேர்ந்துள்ள கானல் பகுதி உப்பளக்குன்றினுக்கு அருகே ஒரு பெண்ணை பார்த்ததாக, அவளோடு சேர்ந்து இருந்ததாக, ஒரு நாள் அவள் அங்கிருந்து மறைந்ததாக, அவளை தேடிய நிலையிலே ஒரு சாரணனை சந்தித்ததாக இதுவரைக்கும் பார்த்தோம். அதுதான் போன வகுப்புல நாம பார்த்தது. அந்த சாரணன் எப்படிப்பட்டவன்? நிலத்தில் குளித்து நெடுவிசும்பு ஏறி சலத்தில் திரியும் ஓர் சாரணன் தோன்ற, மன்னவன் அவனை வணங்கி, முன்னின் என்னுயிர் அணையாள், என்னோடு சேர்ந்து எனக்கு உயிர் போன்றவளாக இருந்தாளே, அவள் இப்பொழுது இங்கு காணாமல் போய்விட்டாள், இங்கு ஒளித்தாள் உழல் எங்கு ஒளிந்திருக்கிறாள், இங்கு எங்காகிலும் அவள் இருக்கிறாளா உழல், அன்னாள் ஒருத்தியை கண்டீரோ, அப்படிப்பட்ட ஒரு அழகான பெண்ணை நீங்கள் பார்த்தது உண்டா என்று அந்த மன்னன் சாரணனை கேட்க, சாரணன் வான் வழியாக வருபவன், அவனுக்கு எல்லா செய்திகளும் தெரியும். ஆகவே அந்த சாரணன் என்ன சொன்னான்? கண்டீரோ அடிகள் சொல்லுமின் என்று தொழ அவன் உரைப்பான். இந்த சாரணன் சொல்ல ஆரம்பிச்சான் என்னவென்று, கண்டிலேனாயினும் உன்னால் சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணை இப்பொழுது நான் பார்க்கவில்லை என்றாலும் அவளை பற்றின முழுமையுமான வரலாறு எனக்கு தெரியும். என்னவென்று சொல்லுகிறான்? கண்டிலேனாயினும் காரிகை தன்னை பண்டு அறிவுடையேன், முன்பே அவளை பற்றி எனக்கு தெரியும். அவள் உன்னோடு கூடியிருந்து உன்னை விட்டு நீத்த இன்றைய சூழல் எனக்கு தெரியாது. இன்றைய சூழலிலே அவளை நான் பார்க்கவில்லை, அது உண்மை. ஆனால் அவளை பற்றிய எல்லா செய்திகளும் எனக்கு முன்பே தெரியும். அவள் யார் என்றால், பார்த்திபன்னா மன்னன். மன்னனிடம் பேசுகிறான் அந்த சாரணன், நாக நாடு நடுக்கு இன்றி ஆள்பவன். இந்த நாக நாடுன்றது வந்து ஒரு காலத்துல இந்தியாவிற்கே நாக நாடுன்னு பேர். இது ஒரு செய்தி. நாவலன் தீவு. நாக நாடு என்பது புராண மரபுல எடுத்து பார்த்தா விதளம் அதளம் பாதாளம்ன்ற பெயர்ல கீழ் உலகம்னு பேர். இந்த நாக நாடுக்கு கீழ் உலகம், அது நாகர்கள் உலகம் என்றேதான் சிலம்பும் பேசுகிறது. புகாரோடு ஒப்ப வைத்து எண்ணப்படக்கூடிய சிறப்பு பொருந்திய நாடு எதுனாக்க, இளங்கோவடிகள் மங்கள வாழ்த்து காதையில நாக நாடுன்னு தான் சொல்ற. நாக நாடு நாக நகர் அவனை காட்டிலும் போகம் மிக்கு உயர்ந்ததாக விளங்கக்கூடியது புகார்னு எழுதுற. ஆகவே இப்போதைக்கு இந்த நாக நாடு என்பதை கீழ் உலகம்னு வைத்துக் கொள்வோம். அந்த நாக நாட்டினை நடுக்கு இன்றி ஆள்வன். நடுக்குனாக்க அந்த நாட்டினுக்கு எந்த ஒரு கோடும் வாராது ஆளக்கூடியவன். நடுக்குன்னா அசைவுன்னு அர்த்தம், அசைவுன்னா வறுமைன்னு அர்த்தம், வறுமையினால் விளையக்கூடிய பல தீமைகள் அர்த்தம். எவ்விதமான தீமையும் அணுக ஒட்டாமல் ஆளக்கூடிய மன்னன் ஆள்பவன் வாகை வேலோ. அந்த மன்னன் பேரு வெற்றியை உடையவனாகிய வேற்படையை கொண்டவன் வளைவனன் தேவி. அப்படிப்பட்ட மன்னனினுடைய தேவியாக விளங்கியவள் வளைவனன் தேவி. அந்த வளைவனன் தேவியினுடைய பெயர் வாசமயிலை. நாகநாட்டை ஆளக்கூடிய வேற்படையை உடைய மன்னன், அந்த மன்னனினுடைய மனைவியாக இருந்தவள் யார்னா வாசமயிலை என்பவள்.
அந்த வாசமயிலைக்கும் அந்த நாகநாட்டு மன்னனுக்கும் வளைவனன் தேவி. அந்த வளைவனனுக்கும் பிறந்தவள் யார் என்றால், உன்னால் விரும்பப்பட்டு உன்னோடு இந்நாள் வரை இருந்தாளே, அவள் பெயர் பீலிவளை. பயிற்றில் தோன்றிய பீலி வளை என்போள் பிறந்த அந்நாள். அவள் பிறந்த காலத்திலே அவளுக்கு இப்படிப்பட்டது ஒரு வாழ்க்கை அமையும் என்று விதிக்கப்பட்டு விட்டது. இன்று நேற்று அல்ல அவளிடக்கும், அவள் உன்னோடு இருந்து உன்னை விட்டு நீத்தது ஏதோ இப்பொழுது நடந்ததாக ஓர் நிகழ்ச்சி என்று எண்ணாதே. அது முன்பே விதிக்கப்பட்டு விட்ட நிகழ்ச்சி, முன்பே இவ்வாறு வரையறுக்கப்பட்டு விட்டது. ஆகவே பீலிவளை என்போல் பிறந்த அன்னால் ரவி குலத்து ஒருவன் இணை முலை தோய. சூரிய குலம், ரவி குலம்னா சூரிய குலம், சூரிய குலத்தில் தோன்றிய ஒரு சோழ மன்னனோடு அவள் பொருத்தமான வாழ்க்கையை பெறுவாள். இன முலை தோய, அவளினுடைய இரண்டு மார்பகங்களும் சென்று பொருந்தக்கூடிய அளவிலே சூரிய வம்சத்தில் வந்த ஒரு மன்னனோடு அவள் சேர்ந்திருப்பாள். சேர்ந்ததன் பின் என்னாகும், தோய கருவொடு வரும். அவள் கருவுற்று தன் தாய்நாட்டினுக்கு மீண்டு செல்லுவாள். அவ்வாறு செல்லக்கூடியவள் கனி எடுத்து உரைத்தன். கனி நக ஜோதிடம், அந்த பாதாள உலகத்துல நாக நாட்டுல ஆளக்கூடிய மன்னனுக்கு அவனுடைய மனைவிக்கும் பிறந்தவளாகிய பீலிவளை சூரிய குலத்துல தோன்றின ஒரு மன்னனோடு பொருந்திய வாழ்க்கையை கொண்டு மீண்டும் நாக நாட்டினுக்கு கருவோடு வருவாள். அவள் கர்ப்பம் கொண்டு வருவாள். அப்படி வரக்கூடியவள் என்று உரைத்தனன். ஆங்கு அப்புதல்வன் வரும், அந்த பீலிவளைக்கு பிறந்த மகன் உன்னிடம் வருவான். சோழ மன்னன் சொல்ற, பீலிவளைக்கு பிறந்த புதல்வன் உன்னிடம் வரும், அல்லது பூங்கொடி வராள். அந்த பூங்கொடியாகிய உன்னோடு உறவு வைத்திருந்தவளாகிய பீலிவாளை இனி வருதலை செய்ய புலம்பல் இதுகள் வருந்தாது என்று சொல்லி சாரணன் வேறும் என்ன சொன்னானா, இப்படிப்பட்ட சூழல்ல இந்த நாடு அழிதற்கு உண்டான சமயத்திற்கு காத்திருக்கிறது. இது கேள், தீவக சாந்தி செய்யா நாள் உன். தீவக சாந்தினா இந்திரனுக்கு மேற்கொள்ளக்கூடிய இந்திர விழாவுக்கு தீவக சாந்தின்னு பேர். நீ இந்திரனுக்கு உரிய விழாவினை ஆண்டுதோறும் எடுக்கணும். ஆண்டுதோறும் எடுக்காமல் ஏதாகிலும் ஒரு ஆண்டு அந்த விழாவை நீ எடுக்காமல் விட்டுவிட்டால் தீவக சாந்தி செய்யா நாள், செய்ய முடியாமல் ஒரு நாள் உண்டு என்றால் அந்த நாளுல உன் காவல் மாநகர் கடல் வயிறு புகும். உன்னால் காக்கப்படுவதற்கு உரியதாகிய இந்த மாபெரும் நகராகிய புகாரானது கடலுள் மூழ்கி போகும். ஆகவே நீ என்ன செய்யணும், மணிமேகலை தன் வாய் மொழி அலாது. மணிமேகலைன்னா இந்த இடத்துல மணிமேகலா தெய்வம். இதே போன்றதாகிய ஒரு விளக்கத்தை ஏற்கனவே மணிமேகலை என்கின்ற மணிபல்லவத்தில் இருந்த மணிமேகலா தெய்வமும் சொல்லி இருக்கிறது. இந்த சாரணன் இப்பொழுது சொன்னது போல, மன்னன் இந்திரனுக்கு உரிய விழாவை எடுக்க தவறினால் இந்த நகரானது கடல் கொள்ளப்படும், கடலால் கொள்ளப்படும் என்று இந்த சாரணன் சொல்லியது போல ஒரு காலத்துல மணிமேகலா தெய்வமும் சொல்லி இருக்கிறது. ஆகவே வாய்மொழி அலாது தனியாது இந்திர சாபம் உண்டாதலின். இதனோடு மற்றும் ஒரு செய்தி என்னவென்றால், குறைவு இல்லாத இந்திரனது சாபமும் இந்நகருக்கு இருக்கிறது. ஆகவே இந்த புகார் நகர் அழிய போகிறது என்பதை மூன்று நிலைகள்ல சொன்ன. இந்திரனுக்கு உண்டான விழா எடுக்கவில்லை என்றால் இந்த நகரை கடல் கொள்ளும் என்று சாரணன் சொல்றான்.
இந்த நகரானது கடலால் கொல்லப்படும் என்று ஏற்கனவே மணிமேகலா தெய்வம் சொல்லியிருக்கு. இவைகளோடு நில்லாமல் இந்த நகர் இவ்வாறு அழிவுபட இருக்கிறது என்று இந்திரனது சாபமும் இருக்கிறது. ஆகவே இந்திர சாபம் உண்டாகலின் ஆங்கு பதியழிதலும் இங்கு பதி கெடுதலும். ரொம்ப அழகான வார்த்தை. பதி என்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள். பதினா இடம்னு ஒரு பொருள், பதினா அரசன் ஒரு பொருள். தலைவன், உயிர்களினது தலைவன் பசுபதின்னு சொல்றது போல. பதின்னு சொன்னா இடம்னு பேரு, பதின்னு சொன்னா தலைவன் பேரு. ஆங்கு பதி அழிதலும் அவ்வாறு சொல்லப்பட்ட அந்த பதியாகிய புகார் நகர் அழிதலும் இங்கு பதி அழிதலும் இங்கு பதியழிதலும்னா இங்கே உன்னுடைய மன்னனும் அழிவான். அதனால நீ தவறாக இந்த மணிமேகலையை உன் பாதுகாப்புல வைத்திருக்கிறாய். அவளை உன் பாதுகாப்புல வைத்துக் கொள்ளாதே. அவளால் பெரியதோர் அழிவு ஏற்படுவதற்கு, உன்னுடைய மன்னனும் இறந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த புகார் நகர் அழிதற்கும் உண்டான வாய்ப்பு உண்டு. அதற்கு ஏற்றாற் போலதோர் சூழலானது இப்பொழுது தோன்றி இருக்கிறது. இதற்கு எல்லாம் காரணம் மணிமேகலையை உன் நகம் வைத்திருப்பதுதான். ராஜமாதேவியை எப்படி சித்ராபதி குழப்புகிறாள் என்பதற்கு மேற்கோள். ஆகவே ஆங்கு பதியழிதலும் அவ்வாறு சொல்லப்பட்ட இந்த புகார் நகரம் அழிதலும், அந்த புகார் நகரத்திற்குரிய இப்போதைய மன்னனாகிய உன் கணவன் இங்கு பதி கெடுதலும், உன் மன்னன் ஆட்சியை இழந்து அவனும் அழியக்கூடிய நிலை வருதலும், வேந்தரை அட்டோய் மெய்யென கொண்டு பகை மன்னர்களையெல்லாம் வெல்லுதற்குரிய அளவிலே ஆற்றல் பெற்ற மன்னனே மெய்யென கொண்டு என்ன செய்ய வேண்டும் நீ? காசின் மாநகர் கடல் வயிறு புகாமல் பொன் போன்று இருக்கக்கூடிய குற்றமற்ற இந்த புகார் நகரானது கடலினால் கொல்லப்படாமல் காசின் மாநகர் ஒளி பொருந்திய சிறப்பு வாய்ந்த இந்த மாநகரானது கடல் வயிறு புகாமல் கடலிலே சென்று மூழ்கி விடாமல் என்ன செய்தானா மன்னன்? தொடர்ந்து இந்திர விழாவை எடுத்தானா? காசின் மாநகர் கடல் வயிறு புகாமல் வாசவன் விழாக்கோள் மறவேல் என்று. வாசவன்னா இந்திரன். இந்திரனுக்கு உண்டான விழாவை மறக்காமல் தொடர்ந்து எடுத்து வருகிறான் என்று மாதவன் போயின் அன்னாள் தொட்டு இப்படிப்பட்ட விளக்கங்களை எல்லாம் தந்துவிட்டு அந்த சாரணன் போன பின்பு அந்த நாளிலிருந்து ராஜமாதேவி இந்த சோழ நாட்டை ஆண்ட மன்னன் தொடர்ந்து இந்திர விழா எடுத்து வருகிறார். ஆகவே என்ன பயத்தோடு தொட்டு இக்காவல் மாநகர் கலக்கு ஒழியாதால், கலக்குன்னா கவலை, எப்பொழுது இந்த நகருக்கு அபாயம் வரும் வரும் என்ற கவலையிலேயே பயந்து பயந்து மன்னன் இந்திர விழாவை நடத்தி வருகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மோசமான நிலையில இருக்கக்கூடிய கணிகையை நீ கொண்டு போய் அரண்மனையில வைத்திருக்கிற. இது உன் நாட்டினுக்கும் கேடு, உனக்கும் கேடு. ஆகவே அவளை என் வசம் கொடுத்து விடுன்னு ஆரம்பிச்ச சித்திரபதி. எவ்வளவு பெரிய பீடிகைன்னு பாருங்க. இந்த நகர் அழியக்கூடிய அளவினதாகிய அளவிலே இந்த மணிமேகலை உங்கள் அரண்மனையில் இருந்தால் பெரியதோர் கேடு வரும். அந்த கேட்டுக்கு காரணம் வரிசையா சொல்லி கொண்டு வந்தார். இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்ப மணிமேகலையை நீங்கள் வைத்திருப்பதினால் பெரும் விளைவு ஏற்படும். ஆகவே மணிமேகலையை அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. எப்படி அடுத்த விளக்கம்? ஆதலால் தன் பெயர் மடந்தை துயர் உருமாயின், மணிமேகலா தெய்வத்தின் பெயரை கொண்டவளாகிய இந்த மணிமேகலை துன்பத்திற்கு உள்ளானாள் என்றால் மண்பெரும் தெய்வம் வருதலும் உண்டு. நிலை பெற்ற தெய்வமாகிய மணிமேகலா தெய்வம் மீண்டு இங்க வந்து இந்த நகரை தண்டித்தாலும் தண்டிச்சு. ஆகவே ராஜமாதேவி வருதலும் உண்டு என அஞ்சினேன்.
எப்படி எங்கள் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஒரு மரத்தடியில ஒரு ஓநாய் நின்று கொண்டிருந்ததாம் பசியோடு. அந்த மழையில ஒரு ஆடு நனைந்த படி நின்று கொண்டிருந்ததாம். உடனே ஓநாய் சொல்லியதான், ஏ ஆடே, மழையிலே நீ நனைந்து கொண்டிருக்கிறாய், அதை பார்க்க எனக்கு வருத்தமாக இருக்கிறது, நீ பாதுகாப்பாக இந்த மரத்தடியின் கீழ் வந்து தங்குன்னு. அந்த ஆடு வந்து தங்கினா ஓநாய் அதை கொன்றுவிடும், தின்றுவிடும். ஆகவே எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு அழகான பழமொழி சொல்லுவார்கள், ஆடு நனைகிறதே என்று ஓநாய் உட்கார்ந்து அழுததான். இப்ப இவளுக்கு ராஜமாதேவிக்கு உண்டான மிகப்பெரிய பாதுகாப்பே மணிமேகலை தான். ஆனால் சித்ராபதி தான் இதுகாறும் தீட்டிய எந்த ஒரு திட்டமும் நிறைவடையல. மணிமேகலையை முதலாக வைத்து பெருமளவில் பொருளை சேர்க்கணும், மன்னனோடு அரசிடம் குமரனோடு ஒரு தொடர்பை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளணும்னு ரொம்ப நாளா திட்டம் தீட்டி கொண்டு வருகிறார். அது எதுவுமே இப்ப நடக்கல. இறுதியாக அரசியின் மூலமாகவாவது அவளை ஏதாகிலும் ஒரு விதத்துல தண்டித்து அனுப்பப்பட்டு விடுவாள்னு பார்த்தா மணிமேகலை அரசியை திருத்திட்டா. ராஜமாதேவியை என்ன சொல்லி திருத்தினா, இந்த பிறவியில நீ யாருக்கு தாயாக இருக்கிறாயோ போன பிறவியில அவன்தான் எனக்கு கணவனாக இருந்தான், ஆகவே அந்த மரியாதையினால உன்னை நான் திருத்தினேன்னு சொல்லிட்டான். ஆகவே ராஜமாதேவிக்கு மணிமேகலையை விடுவதில் விருப்பம் இல்லை. அவ்வளவு அறவழியில் நிற்கக்கூடியவளை கொண்டு போய் தானே வைத்து கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும்னு முடிவு பண்ணான். ஆனால் எவ்வாறாகிலும் மணிமேகலையை ராஜமாதேவியிடம் இருந்து பிரித்து தங்களினுடைய தொழிலாகிய கணிகையர் தொழிலுக்குள்ளேயே அவளை ஈடுபடுத்த வேண்டும்னு முடிவெடுக்கிறார் ராஜமாதேவி. ஆகவே அரசியிடம் வந்து சொன்னா, அஞ்சினேன் அரசன் தேவி என்று ஏத்திப்பத முடியாது. ராஜமாதேவி இவ்வளவு நெடிய கதைகளை கேட்கக்கூடிய அளவுல சித்ராபதி எல்லாவற்றையும் எடுத்து சொல்லி, இப்பொழுது மணிமேகலை உங்களிடம் இருந்தால் உங்கள் கணவனுக்கும் இந்த புகார் நகரினுக்கும் ஏதாகிலும் ஊறு விளைந்து விடும், ஏதாகிலும் அபாயம் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக நான் அஞ்சுகிறேன், ஆகவே நீங்கள் அவளை என்னிடம் அனுப்பிவிடுங்கள். ஆகவே அஞ்சினேன் அரசன் தேவி என்று ஏத்தி அடுத்த வார்த்தையை சொன்னா பாருங்க, நன்மனம் பிறந்த நாடக கணிகையை என் மனை தருக என என்ன கேட்கிறா. நன்மனம் பிறந்த அவ என்னதான் நல்லவளாக இருந்தாலும் அவள் அடிப்படையிலே ஒரு நாடக தொழிலை, நாட்டிய தொழிலை செய்யக்கூடிய கணிகை. அந்த காலத்திலேயே இந்த எண்ணம் இருந்திருக்கு. அவளை நீங்கள் என்னதான் உயர்வாக சிறப்புடையவளாக கொண்டு அவளை நீங்கள் பெருமளவுக்கு பாராட்டினாலும், அவள் எப்படிப்பட்டவள், நன்மனம் பிறந்த நாடக கணிகை, ஒரு கணிகையர் வீட்டில் பிறந்த நடன தொழிலுக்கு உரிய கணிகை. அவ சொல்லக்கூடிய அறிவுரை அறவுரை எல்லாம் கேட்டு நீங்கள் திருந்துதல் என்பதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி, நம்ம பழமொழி சொல்லுவோம், எருக்கஞ்செடிக்கு என்னதான் நீர் ஊற்றி எருவிட்டாலும் எருக்கஞ்செடியில மருக்கொழுந்து வாசனை வராதுன்னு ஒரு பழமொழி. அது போல இங்க சித்ராபதி சொல்ற, அவள் கணிகையர் குலத்துல பிறந்தவள், அவள் ஏதோ என்று புத்த பிக்ஷுவாக மாறி அறம் சொல்லுவதெல்லாம் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆகவே என் மனை தருக, இந்த கணிகையை எங்கிட்டயே கொடுத்துரு, இந்த மணிமேகலைய நீ புத்த பிக்ஷுன்னா கருத வேண்டாம், ஒரு கணிகை. கணிகையர் இருக்கக்கூடிய இடம் கணிகையர் வீடு, அரண்மனை அல்ல. என் மனை தருக என கேட்ட உடனே ராஜமாதேவிக்கு கடுமையான கோபம் உண்டு. உன்னோடு அவளை அனுப்புதல் முடியாதுன்றார். ஏனென்றால் நீ எப்படிப்பட்ட இழிவான குணத்திற்கு உரியவள் தெரியுமா, கள்ளும் பொய்யும் காமமும் கொலையும்
உள்ள களவும் என்று உறவோர் துறந்தவை தலைமையாய் கொண்டனின் தலைமையில் வாழ்க்கை. எவ்வளவு அழகா சொன்னப்ப, கள்ளு தெரியும் மது அருந்தது, அதுக்கு அடுத்தது பொய், தவறானவற்றினுக்கு தேவையில்லாமல் பொய் சொல்லுது, காமம் தெரியும் கொலை தெரியும், உள்ள களவு மனதளவிலேயே களவு உணர்ச்சியை கொண்டிருக்கு, செயலளவு கூட அல்ல. வள்ளுவர் சொன்னது போலதான், பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேன் எனல் அதுவே தப்பு. களவு செய்தலை விட செய்வதாக மனத்தினுள் எண்ணம் கொண்டிருத்தல் தவறு. அதனால உள்ள களவும் என்று உறவோர் துறந்தவை, உறவோர்னா ஞானிகள், அறிவுடையோர்கள். இந்த அறிவுடையோர்கள் இந்த பஞ்சமாபாதகத்தை முற்றிலுமாக தவிர்த்திருக்கிறார்கள். இது தவறு, இதை எந்த சூழ்நிலையிலும் பின்பற்றிவிடக் கூடாதுன்னு. அவர்களால் தவிர்க்கப்பட்ட இந்த ஐந்தினையும், அவர்களால் துறக்கப்பட்ட இந்த ஐந்தினையும் தலைமையாய் கொண்ட, அவைகளை முதலாக கொண்டு செயல்படக்கூடிய வாழ்க்கை உன் வாழ்க்கை. பொய் சொல்லுவே, மது உண்ணுவாய், களவு செய்வாய், கணிகையர் தொழில் இருந்து கொண்டு காமத்தின் வயப்பட்டு எல்லோரையும் கெடுப்ப, உன்னை போன்றதாகிய ஒரு கீழ்த்தரமான பெண்ணை நான் பார்த்ததில்லை. எப்படியா? தலைமையாய் கொண்ட நின் தலைமையில் வாழ்க்கை. தலைமையில் வாழ்க்கைனா தகுதி இல்லாத வாழ்க்கை, நீ வாழறதுக்கே தகுதி இல்லாத. இப்படிப்பட்ட இழிவான செயல்களையே முதலாக கொண்டு நீ வாழக்கூடிய கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தலைமையில் வாழ்க்கைனா கடையான வாழ்க்கை, ரொம்ப கடைக்கோடிக்கு உண்டான வாழ்க்கை, அருவருக்க தகுந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட உன்னிடம் நான் மணிமேகலை எப்படி அனுப்புறது? ஆகவே வாழ்க்கை புலைமை என்று அஞ்சி போந்த பூங்கொடி, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுதல் என்பது கீழ்த்தரமானது. புலைமை புலைத்தொழிலுக்கு இணையானது. அந்த காலத்துல புலையர்னு சொன்னாலே கீழானவர்கள், அவ்வளவுதான். ஏன் அவர்கள் கீழானவர்கள்னா, அவர்கள்ட்ட எந்த ஒழுக்கமும் இருக்கு, எப்பொழுது வேண்டுமானாலும் உண்ணுவார்கள், மது அருந்தி கொண்டிருப்பார்கள், தங்கள் உணவினுக்கும் மதுவினுக்கும் உரியதாகிய பொருளை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை கொண்டிருப்பதினால் அவர்களுக்கு புலையர்கள் பேர். புலைத்தொழில்னா அருவருக்க தகுந்த தொழில், தங்கள் உணவினுக்காகவும் தங்கள் மகிழ்வினுக்காகவும் எதனையும் செய்வார்கள். பிற்காலத்தில் அந்த புலைன்றது ஒரு சாதி பெயராக மாறினதுதான் தப்பு. கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதுவார் நந்தனார் சரித்திர கீர்த்தனையில, நந்தனாரை புலையன்னுவார். இல்லை, அது அன்றைய காலகட்டத்தில் சாதி பெயரா மாறிவிட்டது. தொடக்க காலத்துல புலைமை அப்படின்னு சொன்னாக்க, புலமைன்னா அறிவு, புலைமைன்னு சொன்னா தங்கள் தேவைக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் எதனை வேண்டுமானால், அறம் அல்லாத எந்த செயலையும் எந்த அளவினதாகவும் செய்து தங்களினுடைய இன்பம் ஒன்றே அவர்களுக்கு பிரதானமாக கொண்டு என்ன தவறான வேலையும் செய்வார்கள் அவர்களுக்கு புலையர்னு. எப்பவுமே அப்படித்தான். ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட காரணத்தினுக்காக உருவாக்கப்பட்ட பெயர் நாளடைவுல ஒரு குறிப்பிட்ட இனத்தை, ஒரு குழுவை குறிக்கக்கூடிய சொல்லா மாறி போய்விடுகிறது. இந்த மாதிரி நிறைய சொல் இருக்கு தமிழ்ல. இதெல்லாம் ஏன் உருவாக்கினார்கள்? அன்றைக்கு சமூகத்துல ஒரு கட்டமைப்பினுக்கு உட்பட்டு மக்கள் வாழ வேண்டும்ன்ற நிலை வந்த பொழுது, அந்த கட்டமைப்பினுக்கு உட்பட்ட சூழ்நிலையில மிகப்பெரிய அளவுல அதிகார வர்க்கத்தினது துணை கொண்டு இப்படி பகுத்தார்கள். இந்த செய்தியை நீங்க நிறைய இலக்கண நூல்கள்ல பார்க்கலாம், அர்த்த சாஸ்திரத்துல பார்க்கலாம். ஆளுவோர்கள் அடக்கு முறையினால்தான் சமூக கட்டமைப்பை உருவாக்குகிறார்கள். எல்லாரும் இயல்பாக திருந்தி வாழக்கூடிய அளவுக்கெல்லாம் வாழ்க்கை அமையாது. எப்பவுமே இலக்கியத்துல வேணா பார்க்கலாம்,
கோடும் செம்பனும் ஒப்பவே நோக்குவர், மீண்டும் வேண்டா இறைமையின் ஆயினார்ன்றது இலக்கியத்துல சொல்றதுக்கு அழகா இருக்கும். ஆனா எல்லா காலத்திலும் எல்லா சமூகத்திலும் ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கம் என்பது ஒரு கடுமையான நடவடிக்கையின் மூலமாகத்தான் புகுத்த முடியும், இல்லைன்னா கஷ்டம். ஒரு மாபெரும் சமூகத்தை கட்டி காக்கணும்னா சில வலுவான சட்டங்களும் அதற்கு உண்டான செயல்பாடுகளும் இருந்தாகணும். நாம கூட ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, வி நீட் டு ஹாவ் அ அயர்ன் ராட் டு ப்ரொடெக்ட், இரும்பினை போன்று ஒரு கடினமான ஆயுதம் கொண்டுதான் மக்களை அடக்கணும். மக்கள் தாமாக திருந்தி தாமாக முடியாதுன்றார் வள்ளுவர். அறம் பற்றி பேச வந்த வள்ளுவர் பொருளதிகாரத்தை பெரிய அளவில் பேசினார், அதான் வேடிக்கை. 133 அதிகாரத்துல அவர் அதிகமா பேசின முக்கியத்துவம் கொடுத்த அதிகாரமே பொருளதிகாரம். காமத்து பாலுக்கு 25 அதிகாரம், பொருட்பாலுக்குதான் மிகுதியான அதிகாரம். என்ன காரணம்னா, சமூகம் என்பது நாம நினைக்கிறது போல ஒழுக்கம் என்பது எல்லா மக்களாலும் இயல்பாக கடைபிடிக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒழுக்கத்தை ஏதாயிலும் ஒரு விதத்துல வற்புறுத்தித்தான் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதிலிருந்து வழுவாமல் இருப்பதற்கு அவர்களை நாம் ஆணை என்றோ கட்டளை என்றோ அச்சம் என்றோ ஒன்றால் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறோம், இல்ல முடியாது. எங்கெல்லாம் கோடுன்னு கொண்டு வந்து வைக்கிறீங்களோ, ஒரு கோட்பாடு ஒரு சட்ட வரைவுன்னு வைக்கிறீர்களோ, அதை செயல்படுத்துவதற்கு என்ன செய்யறோம், உடனே தண்டனை சட்டத்தையும் கொடுக்கும். நீ இப்படி இருக்கணும், இல்லை என்றால் இந்திய குற்றப்பிரிவு சட்டத்தினுக்கு உட்பட்டு உனக்கு இந்த தண்டனை வழங்கப்படும், உடனே சட்டத்துல தண்டனையை வகுத்துறோம். நீங்கள் வாழக்கூடிய அன்றாட வாழ்க்கைக்கு கொஞ்சம் சட்ட புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தா வேடிக்கையா இருக்கும். நீங்கள் அன்றாடம் வாழக்கூடிய வாழ்க்கை முறை முற்றிலுமாக சட்டத்தினுக்கு உட்பட்டு நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதுதான் விதி. நீ பாதையில எப்படி நடக்க வேண்டும், வாகனத்தை எப்படி ஓட்ட வேண்டும், பிறர் மாட்டி எப்படி பேச வேண்டும், உன் வீட்டுக்குள்ள இருந்தாலும் பெரியதோர் ஒலியை மற்றவர்களுக்கு இடையூறாய் எழுப்பக்கூடாது, எல்லாம் சட்டம்தான். இதனை செயல்படுத்துவதற்கு ஒரு அரசு, அதை நீங்கள் மீறினால் அதை கேட்க வரைபடுத்த ஒரு காவல்துறை, அவ்வாறு மீறி காவல்துறையினால் கொடுக்கப்பட்ட புகாரை விசாரித்து நீதி வழங்க நீதித்துறை, இவ்வளவும் இருக்கு. நீங்கள் இயல்பாக வாழக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்றோம் இல்லையா டொமஸ்டிக் லைஃப், அதுக்கே இவ்வளவு சட்டம், இல்லைன்னா ஒரு ஒழுங்கை ஏற்படுத்த முடியாது. ஆகவே இந்த ஒழுங்கிலிருந்து விலகி எந்த ஒழுக்கத்தினுக்கும் உட்படாமல், வேடிக்கை என்னன்னா தண்டித்தால் கூட புலை நிலையில இருக்கக்கூடியவர்களை அதுவும் ஒரு வாழ்க்கை தான் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு அதையே ஏற்றுக்கொண்டு சிறையில இருந்துட்டு வெளியே வந்து மீண்டும் அந்த தவறையே செய்வார். அவனுக்கு எங்க இருந்தாலும் ஒன்றுதான், தன் மகிழ்ச்சி, தனக்கு உண்டான உணவு, அவ்வளவுதான், வேற சிந்தனையே கிடையாது. அததான் கடுமையா ராஜமாதேவி சொன்னா சித்ராபதி கிட்ட, நீங்கள் இவ்வாறு இந்த பஞ்சமா பாதகத்தையே செய்வதாக கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இப்படிப்பட்ட கடைப்பட்ட வாழ்க்கை தனக்கு வேண்டான்னு தான் வெளியே வந்த மணிமேக. ஆகவே அவளை மீண்டும் உன் பக்கம் அனுப்புதல் என்பது முடியாது. பாருங்க, புலைமை என்று அஞ்சி போந்த பூங்கொடி, உங்களால் வாழப்படக்கூடிய வாழ்க்கை கீழான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலே தன்னை பொருத்தி கொள்ள முடியாது என்று அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தது. அப்படிப்பட்டவளை போந்த பூங்கொடி நின்னோடு போந்து நின்மனை புகுதாள், நீ கேட்ட மாத்திரத்துல உன்னோட அனுப்பிச்சு உன் வீட்டில் அவ சேர்ந்து வாழ மாட்டேன், அனுப்ப மாட்டேன், புகுதாள், அனுப்ப மாட்டேன், உன் வீட்டுக்கு அவ வரமாட்டா, தெளிவா சொல்லிட்டா. எப்படியா, நின்னோடு போந்து, நீ இப்ப கூப்பிட்டதுனால ரொம்ப சந்தோஷத்தோடு உன் பின்னாடி வரமாட்டா, நின் மனை புகுதல், உன் வீட்டுல வந்து உன்னோட இருக்க மாட்டா,
அவளை நான் இங்கே வைத்துக் கொள்வதுதான் சரி. ஆகவே சித்ராபதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இனி நாம எந்த விதத்திலும் இந்த மணிமேகலையை முன்னிறுத்தி அவளுக்கு இந்த கணிகை வாழ்க்கையை உட்புகுத்தி அதன் மூலமா தன்னை வசதியாக வைத்துக் கொள்ளணும். இந்த செய்தி நீங்க பார்க்கலாம், இது எப்படி சார் நடக்கும்? ரொம்ப அண்மை காலத்துல நமக்கு தெரிந்த ஒரு திரைப்படத்தை பார்த்தீர்கள்னா தெரியும், இல்லானா மோகனாம். அதுல வரக்கூடிய அந்த நடன பெண்ணினுடைய தாயா இருக்கிறவ என்ன நினைப்பா, எவ்வாறாகிலும் ஏதாகிலும் ஒரு வகையில ஒரு செல்வந்தனிடம் தன் மகளை சேர்த்துடும், அந்த மூலமாக அந்த செல்வந்தனிடமிருந்து வரக்கூடிய செல்வத்தை பெற்று தான் தாம்பீகமா வாழும். அவ்வளவு, ஒருவர் விட்டாலும் அடுத்தவற்றை போறதுக்கு உண்டான ஆர்வம் காட்டுவார். இது கணிகையர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கை. அவர்களுக்கு பிரதானம் பணம் தான். அந்த பணத்தை அடைய என்ன செயலை வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார், அது வேறுபாடே காமிக்க மாட்டார். அதனாலதான் இது ஒரு கடையான வாழ்க்கைன்னு சொன்ன, கீழ்த்தரமான வாழ்க்கை. செல்வம் என்கின்ற ஒன்றினுக்காக எதனையும் செய்தல். இதே மணிமேகலையில நம்ம வேற ஒரு பகுதியில இந்த சாதுவன் ஆதிரை கதை படிச்சோம். சாதுவன் கிட்ட பணம் இல்லைன்னு என்ன செய்தாள் கணிகை? கானம் இலியன கையுதிர் கோடலும், அவங்கிட்ட இருக்கிற பணத்தை வாங்குற வரைக்கும் வாங்கிட்டான். இந்த சாதுவன்கிட்ட இனி வாங்குவதற்கு பணம் இல்லைன்ன உடனே வெளியே தள்ளி கதவை சாத்திட்டான். பிற்காலத்துல நடன பாடல்கள்ல ஒரு பதத்துல வரும், காசில்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை திறவாய்ன்னு ஒரு முதிர்ந்த பரத்தை இளம் பரத்தைக்கு அறிவுரை சொல்லுவான். காசில்லாதவன் கடவுளாக இருந்தாலும் வீட்டுப்படி ஏற விட்டுடாது, கதவை திறந்துடாது. நமக்கு காசுதான் பிரதானம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு இனம், ஒரு சமூக அமைப்புல ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருந்திருக்கிறார்கள், மன்னிக்கணும், இன்னமும் இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா உலகத்தினுடைய மதிப்பீட்டை எப்பொழுது நீங்கள் பொருள் கொண்டு அளக்க ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே இந்த உலகம் தன் தகுதியை இழந்து விட்டது. தொடக்க காலத்துல இந்த உலகத்தினுடைய மதிப்பு பொருள்களினால் உருவாக்கப்படலை. இங்க யாரேனோ அடிப்படையில பொருளாதாரம் படித்திருந்தால் ஒரு அழகான சொல்ல கேட்டிருப்பீர்கள், மணி என்ற செல்வத்தினுக்கு உண்டான அளவிடும் கருவி எதுனாக்க யுட்டிலிட்டின்னு, யுட்டாயில் பயன்பாடுதான் பணத்தை அளவிடும் கருவி. பயன்பாடு இல்லாத இடத்துல பணம் ஒரு வெறுமையானது. அதனாலதான் மணிக்கு வேல்யூன்னு ஒண்ணு கிடையாது. நம்ம வேல்யூஸ் நிறைய விஷயங்களை பேசுறோம், தர்மத்தை பேசுறோம், ஒழுக்கத்தை பேசுறோம், இதெல்லாம் வேல்யூஸ் வச்சிருக்கோம். ஆனா செல்வம்ன்றதுக்கு வேல்யூன்னு சொல்றதே கிடையாது. செல்வம் என்பது யுட்டிலிட்டிக்கு உட்பட்டாதுக்கு பயன்பாடு. அதற்கு பயன்பாடே இல்லைன்னா அது வெறும் குப்பை. ரொம்ப அழகாக முன்னோர்கள் இதை வகுத்து சொல்லி இருக்கிறார்கள், செல்வம் பயன்படுவதற்கு தான், வேல்யூஸ் என்கின்ற விழுமங்கள் கடைபிடிப்பது. கடைபிடிக்க கூடியன வேல்யூஸா இருக்கணும். மாறி இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் உலகத்துல, நாம் எப்பாடுபட்டாகிலும் என்னவாக இருந்தாலும் செல்வத்தை கடையாக பிடித்துக் கொள்ள வேண்டும், அதுதான் நமக்கு உண்டான தகுதின்னு நம்பிக்கொண்டிருக்கோம். சங்க காலத்திலிருந்து அந்த சிந்தனை வந்து கொண்டிருக்கிறது. எல்லா காலத்திலும் சமூகத்துல இந்த ரெண்டுத்துக்கும் போட்டி இருந்து கொண்டே இருக்கிறது. மெட்டீரியல் என்கின்ற பொருள் முதல் வாதமும் வேல்யூ என்கின்ற கருத்து முதல் வாதமும் மோதிக்கொண்டே தான் இருக்கு. பிற்காலத்துல தாஸ் கேபிட்டாவை எழுதும் போது மார்க்ஸ் பொருள் முதல் வாதத்தை வச்சு பேசிட்டு,
அது பெரிய ரெவல்யூஷன், ரொம்ப அளவில் எல்லோரும் நம்பினார்கள் கம்யூனிஸ்டுகள் எல்லாம். அது எவ்வளவு பெரிய தவறான ஓர் முன்னெடுப்புன்றது பின்னாடி தான் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சு. பெரிய சங்கடம் அது. இந்த பொருள் முதல் வாதத்துக்குள்ள மனசை செலுத்திட்டோம்னா பொருளே பிரதானம், அதை பெறுவதற்கு எதையும் செய்யலாம். தகுந்த மாதிரி பழமொழியும் சொல்லுவோம் அல்லவா, நாய் விற்ற காசு குலைக்காது, மீன் விற்ற காசு நாராதுன்னு பழமொழி வேற சொல்லுவோம். ஆனா பொருள் எந்த வழியில் நம்மிடம் வந்ததோ அதே போன்றதாகியது ஒரு வழியில் நம்மை விட்டு போகும். வள்ளுவர் பேசுறார், அழக்கொண்டன எல்லாம் அழப்போ, இழப்பினும் பிற்பயக்கும் நட்பானது. பிறரை வருந்த வருந்த நம்மால் சேகரிக்கப்பட்ட பணம் எல்லாம் நாம் வருந்த வருந்த நம்மை விட்டு போகும்ற. அப்படி போனாலும் வருத்தப்படாத, நம்மை பிடித்த தீமை போயிற்று, இனி மகிழ்ச்சி நிலவும், நிம்மதியா இருந்து. அதோடு பொருள் நமக்கு நிறைவையோ மகிழ்ச்சியோ தராது. ஞானிகள்லாம் என்ன சொல்றான், மனித வாழ்க்கைக்கு எது நிறைவை தரும்னா திருப்தி, கண்டென்ட், அதுதான். எனக்கு போதும் அப்படின்ற நிறைவு இருந்துட்டா போதும். அது இல்லையா, எவ்வளவு பொருள் வந்தாலும் உங்களால் மகிழ்வோடு வாழ முடியும். அதனால இங்க ராஜமாதேவி சொன்னா, நின்னோடு போந்து நின்மனை புகுதாள், என்னோடு இருக்கும் என் ஈங்கிவை சொல்லுள். ஆகவே அந்த மணிமேகலையை நான் உன்னோடு அனுப்புவதாக இல்லை, அவள் உன் வீட்டிற்கு வரமாட்டாள். ராஜமாதேவியோட ஆணை இது, எதிர்க்க முடியாது சித்ராபதியால். இதுதான் கடைசி முயற்சி. அந்த முயற்சியில சித்ராபதி தோற்றாயிற்று. என்ன சொன்னார், என்னோடு இருக்கும் ராஜமாதேவி முடிவு பண்ணிட்டார், இனிமேல் மணிமேகலை புகார்ல இருக்கின்ற வரைக்கும் என்னோட தான் இருப்பா, உன்னோடலாம் அனுப்ப முடியாது என்று இங்கு இவை சொல் ஒழி என்று இவ்வாறாக ராஜமாதேவி சித்ராபதியிடம் சொல்லி அவள் வேண்டுகோளை நிராகரிக்கிறார். இப்படி ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க மணிமேகலை ராஜமாதேவியினுடைய பாதுகாப்பில் இருக்கிறாள் என்ற செய்தி மாதவிக்கு போய் சேருகிறது. அவ பயந்துட்டாள். அரசியே தன் மகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறாள்னா தன் மகள் ஏதாகிலும் தவறு செய்து விட்டாளோன்னு அவளுக்கு கவலை. ஆகவே என்னோடு இருக்கும் என்று இங்கு இவை சொல் ஒழி மணிமேகலை திறம் மாதவி கேட்டு. தற்போது மணிமேகலை ராஜமாதேவியின் பாதுகாப்பில் இருக்கிறாள் என்பதை கேட்டு என்ன காரணத்தினால் அங்கு இருக்கிறாள்னு இவளுக்கு தெரியல, கவலை பயம் கேட்டு துணியகம் துகள்பட துளங்குவது போல். அதாவது துணியகம் துகள்பட துளங்கியவது போல். துணியகம்னா குளம், தெளிவோடு இருக்கக்கூடிய நீரினை கொண்டுள்ள குளமானது ஒரு கலக்கு கலக்கி விட்டா எப்படி மண்ணெல்லாம் மேலே வந்து அந்த நீரானது ஒரே கலங்கலாக குழம்பி இருக்குமோ அதுபோல மாதவியினுடைய மனது குழம்பி போயிற்று. குளமானது கலங்கி சேரெல்லாம் மேல வந்தது போல இந்த மணிமேகலை ராஜமாதேவியின் பாதுகாப்பில் இருக்கிறாள் செய்தி மட்டும் சொல்லப்பட்டது. ஆகவே மனது கீழோடு மேலாய் கலங்கியது. எதனால ராஜமாதேவி அவளை வைத்திருக்கிறாள், முதல்ல பயம். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல எல்லாம் ஒரு வழக்கம் உண்டு, போலீஸ்காரன் வீட்டுக்கு வந்துட்டான்னா பயம், இல்ல போலீஸ்காரன் வந்து கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொன்னா போதும் பயம் வந்து. ஏன்னா நமக்கு காவலர் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுவதே பயம். இப்ப காவலர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அரசன் உங்களை கூப்பிட்டு வர சொன்னாருன்னா பயம். தொல்காப்பியர் ரொம்ப வேடிக்கையா சொன்னார், அச்ச உணர்வு எப்படி உருவாகும்னு கேட்டார் தொல்காப்பியர்கிட்ட இலக்கண வகுத்தவர். ரொம்ப அழகா சொன்னார், அச்சம் நான்கு அடிப்படையில தான் பிறக்கும். ஒன்று அணங்கு, அணங்குன்னா தெய்வம், விலங்குன்னா கொடிய விலங்குகள்,
கள்வர்ண திருடர்கள் தம் இறை உன்னை ஆளக்கூடிய அரசன், இவர்களை எல்லாம் பார்க்கும் போது உனக்கு அச்சம் ஏற்பட்டுவிடும். அணங்கே விளங்கே கள்வர் தம்மிறை என பிணங்கள் சாலா அச்சம் நான்கேன். தம்மிறை உங்களை ஆளுபவனை பார்த்தால் உங்களுக்கு பயம் வந்துடும். ஏன்னெல்லாம் தெரியாது, ஏன்னா அவருடைய அதிகாரம், அவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆளுமை, இதெல்லாம் பார்த்த உடனே பயம். பயம் உங்களுக்கு வருகிறதோ இல்லையோ, சூழ்ந்திருப்பவர்கள் பயத்தை உண்டு பண்ணிடுவார்கள். ஒரு அழகான காட்சி ஒண்ணு நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாம் திரைப்படத்துல இருந்து தான் மேற்கொள். மாதிரி ஜனாதிபதியை பார்க்கணும்னு ஒரு இல்லத்து பெண்ணை அனுப்பு அழைத்து கொண்டு வர சொல்வார்கள். ஜோதிகா நடிச்சப்படும். ஜனாதிபதியை பார்க்கணும்னு போதே பயம் வந்துடும். அந்த ஜனாதிபதி இருக்கக்கூடிய இடம், அதை சுற்றி இடப்பட்ட காவல், இவளை அழைத்து செல்லக்கூடிய முறை எல்லாமுமாக சேர்ந்து ஜனாதிபதியை பார்த்தவொன்னே மயக்கம் போட்டு கிழ விழுந்துடும். ரொம்ப இயல்பு. திரைப்படத்திற்காக எடுக்கப்பட்டதில்லை. நம்மை அறியாமல் அச்சம் வரும். அதனால இப்ப மாதவிக்கு பயம். எதற்காக மணிமேகலை ராஜமாதேவியிடம் இருக்கிற? ஆகவே தெளியா சிந்தைகள், மனசுக்குள்ள குழப்பம், குலம் குளமானது கலங்கியது போல, குளத்தினது நீரானது கலக்கம் அடைந்தது போல மனது குழம்பி தெளியா சிந்தைகள், தெளிவு தெரியல அவளுக்கு. என்ன காரணத்தினால ராஜமாதேவியிடம் இந்த மணிமேகலை இருக்கிறாள், காரணம் தெரியல. தெளியா சிந்தைகள், என்ன பண்ணா இவ தனியா போறதுக்கும் பயம். நாம எப்படி போய் ராஜமாதேவியை பார்க்கறது? ஆகவே சுதமதிக்கு உரைத்து மணிமேகலையினது தோழியாகிய சுதமதியிடம் எடுத்து சொல்லி, இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அரவணடிகள்கிட்ட போய் முறையிடுகிறார்கள். சுதமதிக்கு உரைத்து வழியெறி கொம்பின் வருந்தி, வழின்னா காற்று, கொம்புன்னா பூங்கொடி, காற்று வேகமாக அடித்தால் எவ்வாறு பூங்கொடியானது சிதலடைந்து கீழே விழுந்து புரளுமோ அந்த மாதிரி இவர்கள் தடுமாறி போனார்கள். காற்றினால் எற்றுண்ணப்பட்ட கொடி அலைக்கழிக்கப்படுவது போல இந்த சுதமதியும் மாதவியும் மனதளவிலே நடுங்கி உடலளவிலே தளர்ந்து வருந்தி மெய் நடுங்கி பதட்டம், உடம்பெல்லாம் நடுங்கிறது. என்ன செய்தார்கள்? அரவண அடி வீழ்ந்து, அரவண அடிகளை பார்த்து அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி நிலைமையை எடுத்து சொல்லி, எப்படியாவது ராஜமாதேவியிடம் மணிமேகலையை நாம கூட்டி வந்து விட வேண்டும், நீங்கள் வந்தால்தான் முடியும். அரவண அடிகள் புகார் நகரத்துல எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிகப்பெரிய குரு. இதே அரவண அடிகள் தான் தொடக்கத்துல மாதவிக்கு புகலிடம் அளித்தவர். இதே அரவண அடிகள் தான் மணிமேகலைக்கு புத்த மதத்தின் கோட்பாட்டை உணர்த்தி அவள் பிக்ஷு ஆவதற்கு உண்டான வழிமுறைகளை தந்தவர். ஆகவே மாதவி மணிமேகலையை பற்றி முழுமையுமாக தெரியும். ஆகவே அரவண அடி விழுந்து ஆங்கு அவர் தம்முடன் அவரையும் அழைத்து கொண்டு இந்த மூணு பேரும் ராஜமாதேவியை போய் பார்க்க போனார்கள். தம்முடன் மரவேல் மன்னவன் தேவி தன் பால்வர், ஆற்றல் வாய்ந்த வேல்படையை உடைய மன்னவனது தேவி ராஜமாதேவி தன் பால் வர அவள் அருகே சென்றார்கள். அவள் இருக்கும் இடத்தினுக்கு சென்றார்கள், அவள் பால் சென்றார்கள். அப்படின்னா அவளிடம் சென்றார்கள். சென்று தேவியும் ஆயமும் சித்திராபதி, அரண்மனைக்குள்ள அரவணடிகள் வர்றதை பார்த்த உடனே ராஜமாதேவியும் அவளை சார்ந்த பணிப்பெண்கள் ஏனைய பிறரும் அங்கு இருந்த சித்திராபதியும் காலில் விழுந்து வணங்கினார். யாருக்கு? அரவணவடிகள் காலில் விழுந்து வணங்கினார். சித்திராபதி என்னதான் கணிகையா இருந்தால், அரசியே வழிபடக்கூடிய அளவில் அரவணடிகள் இருக்கிறதுனால இவ வணங்காம இருக்க முடியாது. நாட்டினது அரசி, அவளே அரவணடிகள் காலில் விழறார். அப்ப அக்கத்துல இருக்கிறவன் எல்லாம் விழறான், தான் மட்டும் விழாம இருக்க முடியாது.
ஆகவே சித்ராபதியும் விழுந்தார். சித்ராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டனர். அப்படி வணங்கின பொழுது அங்க அரவானடிகள் மட்டும் இல்லை, மாதவியையும் பார்த்தாள். அந்த மாதவி பெற்றெடுத்த மணிமேகலை மாதவி மகளும் மாதவர் காண்டனர். தன் மகளாகிய மாதவியையும் பார்த்தால் அரவானடிகளோடு சேர்ந்து வந்த மணிமேகலையும் இதை பார்த்தார். உடனே என்ன பண்ணார், ராஜமாதேவி வணங்கி எழுந்து எதிர் சென்றாங்கு. வேக வேகமா வணக்கத்தை செலுத்தி எழுந்து அரவானடிகள்கிட்ட போன உபச்சார வார்த்தைகள் சொன்னார். இணைவளை கையால் தொழுது, தன்னுடைய ஒளி பொருந்திய வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய கைகளினால் அரவானடிகளை தொழுதார். தொழும் தகை மாதவன் துணையடி வணங்க அவனினுடைய இரண்டு திருவடிகளையும் விழுந்து வணங்கின. கைகளால பற்றி வணங்கி குனிந்து கைகளால பற்றி வணங்கின. அப்படி வணங்கின உடனே என்ன அழகான அறிவுரை பாருங்க. எல்லா நலனும் உண்டாகட்டும்னு சொல்லல, அறிவு உண்டாக என்று ஆங்கு அவன் கூறலும். தன்னை வணங்கிய ராஜமாதேவிக்கு அறிவு உண்டாகணும்னு அறிவுரை சொன்னான், அதை வாழ்த்தாக்கினான். ஏன்னு பின்னாடி பார்க்க போறோம். பௌத்தம் அறிவு என்று சொல்லுவதை எதுனாக்க, நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய பகுத்தறியக்கூடிய ஒன்று அல்ல. அவர்கள் எதனை அறிவு என்கிறார்கள்னா, 12 விதமான செயல்பாடுகளை பகுத்து உணருதலுக்கு பேர் அறிவுன்றான். பின்னாடி வரப்போறது பட்டியல். மனித வாழ்க்கைக்கு தடையாக மனிதனை இந்த உலகிலே ஈர்த்து கட்டியிடுவதற்கு தடையாக இருக்கக்கூடியவை 12. அவைகளினால் வரக்கூடிய துன்பம் மிகுதி. அந்த 12 இணைத்து என்று அறிந்து அவைகளை விட்டு விலகி நிற்கிறதுக்கு பேர் அறிவு. ஆகவேதான் அறிவு உண்டாக. ஏனென்றால் அறிவு உண்டாகன்னு ஏன் சொன்னார்னா, அறிவு தோன்றுகிறதுன்னா அறிவுக்கு ரெண்டு வேலை. ஒன்று, நமக்கு எவைகளெல்லாம் தடையாக இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு அறிவு. அந்த தடைகளை தாண்டி விலகி நிற்பது எவ்வாறு என்று தெரிவது இரண்டாவது அறிவு. அறிவுக்கு ரெண்டு செயல்பாடு இருக்கு. இப்ப நாம எவையெல்லாம் உண்டால் நமக்கு உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படும் தெரிஞ்சுக்கிறது முதல் அறிவு. அவ்வாறு இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை எந்தெந்த விதங்களில் எல்லாம் தவிர்ப்பதுன்னு தெரிஞ்சுக்கிறது இரண்டாவது அறிவு. இங்க சில பேருக்கு ஒவ்வாமைனால அலர்ஜி டெஸ்டுக்கு கொடுத்து பாருங்க தெரியும். நமக்கு எதெல்லாம் ஒவ்வாமைன்னு ஒரு பட்டியல் போட்டு கொடுக்கும் அது. அந்த ஒவ்வாமையை தெரிந்து கொண்டதோடு நில்லாமல் அதை தவிர்ப்பது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. அதனால அறிவு உண்டாக என்று ஆங்கு அவன் கூறலும், தன்னை வணங்கிய ராஜமாதேவிக்கு நல்ல அறிவானது உண்டாகட்டும் என்று வாழ்த்தி, இணைவளை நல்லாள் ராசமாதேவி அருந்தவர்க்கு அமைத்த ஆசனம் காட்டி. இணைவளை இரண்டு கைகளிலும் ஒளி பொருந்திய வளையலை அணிந்தவளாகிய நல்லாள் நல்லவளாகிய ராசமாதேவி, அந்த நாட்டினுடைய அரசி, அருந்தவர்க்கு அமைந்த அரிய தவத்தை செய்த அரவான அடிகள் அமருதற்கு ஏதுவான தகுதி வாய்ந்த ஆசனம் காட்டி. ஆசனம்னா அவர் உட்கார்றதுக்கு உண்டான ஒரு இடத்தை காமிச்சு. அந்த காலத்தில் இந்த மரபுகள்லாம் உண்டு. துறவிகள் உட்காரக்கூடிய ஆசனம், உட்காரும் திசை, இவை எல்லாம் தெளிவாக இருக்கணும். எல்லா ஆசனத்திலையும் அவங்களை உட்கார வைக்க முடியாது. எல்லா திசையையும் பார்த்து அவர்கள் அமர மாட்டார்கள். அவருக்கு ஒரு இதில் அரண்மனையில் இது இயல்பா இருக்கும். வரக்கூடிய துறவியர்களுக்கு என்று இடப்பட்ட ஆசனம், வேற எந்த சிந்தனையும் இருக்காது. துறவியர்கள் மட்டுமே அங்கு வந்து அமருவார்கள். ஆகவே அருந்தவர்க்கு அமைந்த ஆசனம் காட்டி திருந்தடி விளக்கி
அந்த அரவண அடிகளினுடைய திருவடிகளை நன்கு விளக்கி சிறப்பு செய்தபின் பாத பூஜைன்னு பேர். பாத பூஜை செய்து விளக்குதல் என்றால் நீர் விட்டு அலம்புதல், மலரிடுதல், கந்தமிடுதல், இதெல்லாம் வழக்கம். கந்தம்னா வாசனாதி பொருள்கள். இது நம்ம நாட்டுக்கு மட்டுமல்ல, எல்லா நாட்டுக்கும். நீங்க பைபிள்ல பார்க்கலாம் ஒரு அழகான இடம், த லாஸ்ட் சப்பர்னு ஒன்று நடக்கும். அந்த இடத்துல மக்தலின் மேரி வந்து இயேசுநாதரை உயர்ந்த வாசனாதி திரவியத்தால் கழுவி தன் முடியினால் துடைத்தாள் என்று எழுதப்படும். அந்த காலத்திலிருந்து எல்லா நாடுகளிலும் இந்த மரபு இருக்கு. தன் வீட்டிற்கு வரக்கூடிய ஞானிகள், அதிதிகள், இவர்களுக்கு பாத பூஜை செய்யும். இதெல்லாம் நீங்க வழக்கத்தை விட்டு போயாச்சு. ஆகவே திருந்தடி விளக்கி சிறப்பு செய்த பின், அவனுக்கு உண்டான வழிபாட்டு சிறப்பை எல்லாம் செய்ததற்கு பிறகு ரொம்ப மென்மையா ராஜமாதேவி பேசினான். ஆண்டு பல புக்கனும் இணையடி வருந்த என் காண்தகு நல்வினை, பல ஆண்டுகளாக உங்கள் திருவடியானது நான் வணங்கப்படக்கூடிய ஒன்றுன்னு கருதி இருந்தேன். ஆண்டு பல புக்கனும் இணையடி, பன்னெடுங்காலமாக உனது இரண்டு திருவடிகளையும் வருந்த என் காண்தகு நல்வினை, அப்படிப்பட்ட அந்த மேலான திருவடிகளை நான் காணுதற்கு உரிய அரிய வாய்ப்பினை நீர் கொடுப்பதற்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எப்படி? நான் வந்து உன்னை வணங்க வல்ல, உன்னுடைய மேலான திருவடியை வணங்க வேண்டும்னு நான் நினைச்சிருந்தது உண்டு பல காலமா. அதனை நீ அறிந்து கொண்டு உனது திருவடியை நான் வணங்க நீராக வருத்த கொண்டு என் அரண்மனைக்கு வந்திருக்கிறீர்கள், நடந்து வந்திருக்கிறீர்கள், அதனால் உங்கள் கால் வருந்தி இருக்கிறது. ஆகவே பக்தையாகிய என்னை அருளுவதற்கு நீங்கள் வருத்தம் மேற்கொண்டு நெடிது தூரம் நடந்து இந்த அரண்மனைக்கு வந்திருக்கிறீர்கள். காண்டகு நல்வினை நும்மை இங்கு அழைத்தது. அழகான வார்த்தை இதெல்லாம். நா தொலைவு இல்லை யாயினும் தளர்ந்து மூத்த இவ்யாக்கை வாழ்க பல்லாண்டு. நா தொலைவு இல்லைன்னா வயோதிகத்தின் காரணமா உங்கள் நாக்கு தடுமாறல, துறவிகளுக்கு இருக்கிற பலம் அது. உடல் தளர்ந்து இருக்கும், ஆனால் சொல்லும் பார்வையும் திக்ஷண்யமா இருக்கும். சோர்வடையாத சொல், தோற்காத சொல். ஆகவேதான் நா தொலைவு இல்லை, உங்கள் நாவானது நடுங்கல, செம்மாந்த முறையில் பேசக்கூடிய நாக்கு. ஆகவே ஆயினும் தளர்ந்து மூத்தது இவ்யாக்கை, ஆனா உடம்பு தான் தளர்ந்து முதுமையின் காரணமா தளர்ச்சியோட இருக்கு என்று சொல்லி, யாக்கை வாழ்க பல்லாண்டு, நீங்கள் மேலும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும். முதுமையினால உடல் தளர்ந்திருந்தாலும் உங்களினுடைய வாக்கு தளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அடிகளே, நீங்கள் பன்னெடுங்காலம் இந்த பூமியில இன்னமும் வாழ வேண்டும் என்று சொல்ல, அப்படி சொன்ன ராஜமாதேவிக்கு அரவண அடிகள் பேசத் தொடங்குகிறார். அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.